ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமன் ஸ்பீச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டொரண்ட் ஃபைல் மூலமாக யூஸ் பண்ணி எப்படி ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணுறோம்ன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இங்கிலீஷ் மூவி எப்படி நம்ம இப்போ இங்கிலீஷ் மூவி இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, க்ரோம் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க, குரோமில் ஏதோ ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுள் பேஜில் போயிட்டு YTS, அதாவது இது வந்து தமிழ் ராக்கர்ஸ், இப்போ தமிழில் எப்படி தமிழ் ராக்கர்ஸ் இருக்கோ அதேமாரி இது இங்கிலீஷில் YTS. YTS சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட் YTS.AM. இந்த AM-ன்றது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம தமிழ் ராக்கர்ஸில் எப்படி நம்ம YTS, GS, GY அந்தமாரி மாறிட்டு இருக்கோ அதேமாரி இந்த YTS-லையும் இந்தமாரி மாறிட்டு இருக்கும். நம்ம YTS-ஓட ஸ்பெஷலிட்டி என்னென்னா, அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளர் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு எந்த வீடியோவும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 720 pixel, 1080 pixel அந்தமாரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட தேவையான எல்லா மூவியும் நீங்கள் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு டூ மந்த் கழித்து வர எல்லா மூவியும் இதில் வரும். எல்லா கிளியர் ஸ்க்ரீனாகவும். இப்போதைக்கு நம்ம 2008 ரேம்பேஜ்னு ஒரு மூவி வந்திருக்கு, அதுக்குள்ளே போய் நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த ரேம்பேஜ் மூவிக்குள்ளே போனீங்கன்னா அதில் என்னென்ன டீட்டெயில் வரும்னா, இப்போ 720 pixel, 820 pixel இருக்குது, 1080 pixel இருக்குது, 720 pixel, 1080 pixel இருக்குது. இந்த ரெண்டு பிக்சலையும் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாரிட்டி, அதாவது இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் 1080-னா என்ன, 720-னா என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 720 எவ்வளோ MB, 1080 எவ்வளோ MBன்றது தெரியாது. சில பேர் 1 GB வச்சு டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த படம் அந்தளவுக்கு MB அவ்வளோ இருக்கான்றத செக் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா, பேஜில் லாஸ்ட் பேஜில் வந்தீங்கன்னா 720 pixel, அதாவது அதுக்கு 924.3 MB, 1 GBக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த 1 GB யூஸ் பண்ணுறவங்களுக்கு, 1 GB டெய்லி 1 GB பேக்கை யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு நல்ல கிளாரிட்டி வேணும் மூவியில் அப்படின்றவங்களுக்கு 1080 pixel. இந்த 1080 pixel பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது ஒரு 40-inch ஸ்க்ரீன் வச்சுருக்க ஒரு டிவியில் ப்ளே பண்ணுறீங்கன்னா செம்ம கிளாரிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இல்லை, அதேமாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அதிக அதிகம் வர்றதுனால அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த 1080 pixel பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.73 GB இருக்குது. இப்போ நான் இப்போ யூஸ் பண்ணுறது 42-inch டிவி போ. ஸோ அதனால நான் 1080 pixel டவுன்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு எங்கே போய் டவுன்லோட் பண்ணால், இல்லை மெயின் பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிளில் ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, 1080 pixel டவுன்லோட் சிம்பிளில். அந்த 1080 pixel ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு. அதேமாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும், அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்குது, ரேம் பேஜ் டொரண்ட் ஃபைல். இந்த ஃபைலோட டொரண்ட் ஃபைல் என்னென்னா ஜஸ்ட் ஒரு 10 KB அந்தமாரி தான் இருக்கும், 10 KB டு ஒரு 200 KBக்குள்ளே தான் இருக்கும், 1 MBயோட கம்மி தான். இந்த பேஜ் இதுக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இந்த ஃபைல் எங்கே இருக்குது, எந்த சர்வரில் இருக்குது, எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குது, ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதோட டீட்டெயில் இருக்கும், அந்த பேக்கேஜோட நேம் என்ன, ஏன்னா அந்த டவுன்லோட் பண்ணுறது ஃபுல் டீட்டெயில் லிங்க்கு, டவுன்லோட் ஃபைலட் சர்வரோட இது, அங்கேருந்து வர ரூட்டிங், அந்த எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். இந்த ஃபைலை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டொரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். இந்த டொரண்ட் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏ டொரண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஏ டொரண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ளே போயிட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த ஏ டொரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய வரும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த டொரண்ட் அப்ளிகேஷனில் அந்த மூவி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நெட்ஒர்க் ஸ்பீடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு ஒன்றும் 9 minutes இது டவுன்லோட் ஆகிடும், 1.5 GB 9 minutes, 8 minutes டவுன்லோட் ஆகிடும். இதுதான் இப்போ நம்ம இங்கிலீஷ் மூவி எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்குற ஈஸியான வழி. இப்போ எதுக்கு நான் வந்து YTS ப்ரெஃபர் பண்ணுறேன்னா, YTS-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனவொடனே உங்களுக்கு டவுன்லோடு காமிக்கும், நிறைய லிங்க்கு உங்கள் எக்ஸ்ட்ரா லிங்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுமாரி சொல்லிட்டு காமிக்காது. நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுன்றதை போடுறேன். தேங்க்யூ.